2021 2020 அது அளவுக்கு மோசமா இல்லைனாலும் பல சம்பவங்கள் நடந்துச்சு. செகண்ட் வேவ் வந்துச்சு, வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, விவேக் எஸ்பி ஜனநாதன் போன்ற பிரபலங்கள்லாம் இறந்தாங்க, எலெக்ஷன் வந்துச்சு, ஆட்சியே மாறுச்சு, ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட், இப்போ வந்து ஒமைக்ரான் வரைக்கும் பல சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு சைடு ஒரு கூட்டம் படம் எடுக்கிறது எடுத்துகிட்டே இருந்தாங்க, இன்னொன்று சைடு இன்னொன்று ஒரு கூட்டம் படம் பார்க்குறவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் அந்த படம் பார்க்குற குரூப்பில் ஒருத்தர் தான். 2021 தமிழ் சினிமா அப்படி திருப்பி பார்க்கும்போது பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒரே மாதத்தில் 4 படம் ஃப்ளாப் கொடுத்த ஹீரோ, ஒரே நாளில் 40 கதை கேட்டு தூங்கின ஒரு சூப்பர் ஹீரோ, ஓடிடி ரிலீஸ், தியேட்டர் ரிலீஸ்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்துச்சு. பொதுவாக ஒரு வருஷம் முடிகிறப்போ டாப் 10 பாட்டம் 10 அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக 2021 ஒவ்வொரு மாதமும் வந்த ஒரு நல்ல படம், ஒரு ரொம்ப நல்ல படம், புரிஞ்சிருப்பீங்க அதை மொக்க படங்கள், அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மாதத்துக்கு 2 படம் அப்படிங்கிற மேனைக்கு பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா 2021 வந்த முக்கியமான படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமான் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ரீவிசிட் 2021. ஜனவரி மாதம் வருஷத்தோட முதல் மாதத்தில் வந்த முதல் நல்ல படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் த பிளாஸ்டர் சரகடிச்சிட்டே வந்தார்ல அவர் தான். ஊரெல்லாம் மழை பெஞ்சாலும் தியேட்டர்களில் தான் வெள்ளம், அதாவது ஃபேன்ஸ் வெள்ளம். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக தியேட்டரில் மொச்சி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆகிட்டாங்க. இந்த வருஷத்தோட முதல் ஹிட்டான படம் மாஸ்டர் த பிளாஸ்டர், செம ஹிட்டான படம். இதே பொங்கலுக்கு ஓடிடி ரிலீஸாக வந்த ஒரு படம் தான் நம்மளை சம்பவம் பண்ண முதல் படம். எஸ் இந்த வருஷத்தில் நம்மளை சம்பவம் பண்ண முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி. படம் பேர் தான் பூமியை தவிர படத்தை பார்த்தவங்களுக்கு பூகம்பம். பிப்ரவரி மாதம் இது ரொம்பவே முக்கியமான மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சேனல் ஆரம்பிச்சது இந்த பிப்ரவரி மாதம் தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதத்தோட கடைசியில் வந்த 7 அப்படிங்கிற படம் ஒரு நல்ல படமாகவே இருந்தாலும் மக்கள் மனசில் பதிஞ்ச படம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தில் அந்த காமெடியை விட வலிமாமிய வலி இந்த பாட்டு தான் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த பாட்டுக்காகவே தியேட்டருக்கு போன கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. இந்த மாதத்தில் நம்ம சம்பவம் பண்ண படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்ஷன் ஹீரோ நடித்த, அதாங்க ஆக்ஷன் படத்தில் நடித்த ஹீரோ, அவர் நடித்த சக்ரா. இந்த படத்தோட டீம் இந்த படத்தோட பேர் சக்ரா அப்படின்னு வச்சிருந்தாலும் படம் பார்த்தவங்களுக்கு இது சங்கூதிர சக்கராவாக தான் இருந்திருக்குது. இரும்பு திரைப்படத்தோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த படத்துடைய ஹைலைட். மார்ச் இது கொஞ்சம் ட்ரையான மாதம்தான், சம்மர் வேற ஆரம்பிச்சுது, அதுக்கேற்ற மாதிரி தேட்டரில் அவ்வளோ நல்ல படங்கள், சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி எந்த படமும் வரல. ஆனால் ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில படங்கள் வந்துருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டேய் சும்மா இருறா, அது என்ன படம், டேய் சும்மா இருறா, நம்ம எஸ் ஜே சூர்யா சம்பவம் பண்ண நெஞ்சம் மறப்பதில்லை. டேய் சும்மா இருறா, நானே நொந்து போயிருக்கேன். இன்னொரு படம் கரடி பொம்மை, புரியலையா, இங்கிலீஷில் டெடி, நான் தமிழில் கரடி பொம்மைன்னு சொன்னேன், அதை உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த ரெண்டு படம் தான் மார்ச் மாதத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்த படங்கள். நம்மளை வச்சு செஞ்ச படம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் எதுவும் வரல, அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். ஏப்ரல் மாதம் வந்த படங்களில் 2 படம் ரொம்ப நல்ல படமாக அமைஞ்சிருந்தது. சரி ஏதாவது ஒன்று விட்டுட்டு சொல்லிடலாம்னு பார்த்தா ரெண்டுமே ஒமிட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல படங்கள் அமைஞ்சதுனால ரெண்டு படத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளானாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டேலா. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள மண்டேலே அடிக்கிற மாதிரி வந்த இந்த படம் மண்டேலா ரொம்பவே நல்ல படமாக இருந்தது. எலெக்ஷன் அன்றைக்கே உட்காந்து இந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஹைலைட். இரண்டாவது கர்ணன். தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் என் நெஞ்சை போட்டு பெனஞ்சி உருட்டி கொலக்கட்டை செஞ்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தை பற்றி மட்டுமே நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டைம் கிடைச்ச பாருங்கள். சூரிய போட்டு படத்தையே சுமாராக இருக்குதுன்னு சொன்னேன், என் அப்பாவுக்கே இந்த படம் பயங்கரமாக பிடிச்சிது. அதிசயம், ஏப்ரல் மாதத்தில் நம்மளை வச்சு செஞ்ச மாதிரி ஏதாச்சும் படம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. எஸ் தமிழ் சினிமாவுக்கும் நமக்கும் ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதம். மே மாதம் அதிசயம், ஆச்சரியம், மெடிக்கல் மிராக்கிள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தில் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு படம் தான் வந்துச்சு. எஸ் அதுவும் ஓடிடியில் வந்துச்சு. ஏன் தெரியுமா, தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. வேற யார், நம்ம கொரோனா பார்த்த பருவ தான். மே மாதம் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன ஒரே ஒரு படம் மலேசியா டு அம்னேசியா. இது நல்ல படமா மொக்க படமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஜூன் மாதம் மேதது அப்படிங்கிற ஒரு படம் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பட்ஜெட் கன்சியன்ஸ் காரணமாக கொஞ்சம் சுமாரான படம், இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்ததுலேயே ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம்.
இந்த மாசம் உருப்படியா வந்த படம் மேதகு. சாத்தான் கையில் ஒரு சாட்டை, ரத்தம் சொட்ட சொட்ட அங்க நடக்குதான் வேட்டை. பட்ஜெட் கன்சியன் காரணமா சுமாரண படமான இந்த மேதகு வந்த அதே மாசத்துல தான் நீங்க எவ்வளவு பட்ஜெட் கொடுத்தாலும் நாங்க முக்கிய தான் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க படம் எடுத்தாங்க, ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன படம்னா ஜெட்டி. எனது ஜெட்டியா? ஆமா, எதற்கும் துணிந்தவன் ஈட்டி அப்படின்னா ஜெகமே தந்திரம் ஜெட்டி ஜெட்டி. இந்த படத்துல ரக்கிட்ட ரக்கிட்ட தவிர ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? மருமகம் வச்சிரு கடை மாமனார் பிரேக் பண்ண கதை தெரியாதா? வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஜூன் போனால் ஜூலை மாசம் வந்துருச்சு. ஜூலை மாசத்துல நம்மளை வச்சு செஞ்ச படங்கள் எதுவுமே இல்லை. ஆனா தரமான சம்பவம் செஞ்ச ஒரு படம் இருக்குது. பாக்ஸ காணும்னு தேடிட்டு இருந்த ஸ்கூல் பசங்களை எல்லாம் பாக்ஸிங் போட வாடா அப்படின்னு சுத்த வச்ச சார்பட்டா பரம்பரை. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. ரோஸுங்கிற வார்த்தைக்கு டான்சிங் ரோஸ் மரத்தம் கொடுத்து பீடியை பார்த்தாலே பீடி தோத்த ஞாபகம் வர வச்சுன்னு சொல்லி இப்படி பல சம்பவங்கள் செஞ்சு கெழிச்சு நம்ம மனசுல நின்று நிற்கிற சார்பட்டா பரம்பரை இந்த ஜூலை மாசத்துல மட்டும் இல்ல, இந்த 2021 வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத தவிர வேற எந்த குறையுமே இந்த படத்துல கிடையாது. சூப்பர் படம். ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம் ஒரே படம் 9 சம்பவம் என்னன்னு தெரிஞ்ச நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. செப்டம்பர் மாதம் இந்த மாசத்துல வந்து நல்ல படம் என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் மன்னனா நீயும் கண்ணனா டிக்கிலோனா. அவ்வளோ சூப்பர் அப்படின்னு இல்லைனாலும் இந்த மாசத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த படத்துல இது ஒன்று, அதனால தான் லிஸ்ட்ல வச்சாச்சு. இந்த மாசத்துல வந்து மொக்கப்படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு இந்த மாசத்துல 3 படம் வந்துச்சு. அந்த 3மே மொக்க தான். ஏதோ 4 மொக்கப்படம் நடிச்சவன் இல்லடா நானு, நான் நடிச்ச 4 படமுமே மொக்கப்படம் தான். இந்த வருஷத்தோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அவர் பண்ண எல்லாமே சம்பவம் தான், சம்பவம் தான். அக்டோபர் மாசத்துலயும் மொக்கப்படம் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த படமும் இல்லை. ஆனா ரைமிங்க சொல்ற மாதிரி ஒரு படம் இருக்குது, அக்டோபர் டாக்டர். ரைமிங்க இல்லையோ, சரி பரவாயில்ல. டாக்டர் கூப்பிட்டாரு எமர்ஜென்சின்னு போன தியேட்டர்ல சிரிச்சு என்ஜாய் பண்ணி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்ண நமக்கு தியேட்டர்ல சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்ச படம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பா வந்த படம் தான் இந்த டாக்டர். இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். இந்த படம் தியேட்டர்ல பயங்கரமா ஓடி 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. இந்த படத்துல காமெடியே இல்லைன்னா இதுவும் மொக்க படமாக தான் வந்திருக்கும். என்னவோ தப்பி தவறி காமெடி வச்சதுனால காமெடி படமாக போய் செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதே மாசத்தில் ஓடிடியில் வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. தரமான படம், ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை இந்த ஜிடிவி காரங்க தான் வாங்கியிருக்காங்க. எப்படியும் மாசத்துக்கு 3 தடவை ஓட்டுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஜிடிவி சேனலை மாற்றுங்க, இப்போ கூட அதான் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நவம்பர் தீபாவளி மாசம் இந்த மாசத்துல வந்து நல்ல படம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓடிடியில வந்த ஜெய் பீம். நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. இந்த படமும் கர்ணன் படம் மாதிரிதான், ஹாட்டை போட்டு பேனஞ்சி கொலக்கட்டையாக்கி பயங்கரமான சம்பவம் ஆயிட்டு. இந்த ஜெய் பீம் படத்துக்காரங்க ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது. ஆனால் ஒரே ஒரு கேலண்டர் பிடிச்சு தொங்கி இந்த படத்தை இந்தியா லெவலில் பயங்கர ஃபேமஸ் ஆக்குனாங்க. ஐஎம்டிபி ரேட்டிங், கூகுள் சர்ச், ட்விட்டர் ட்ரெண்டிங்னு சொல்லி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த வருஷத்தோட top 3 மூவிஸ் பார்த்தோம்னா அதில் ஜெய் பீம் கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு பயங்கர ஹிட்டான படம், சூப்பரான படம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்கலன்னா பார்த்துருங்க. திருடங்களாத ஜாதி இருக்கான் நட்ராஜ். இதே மாசத்துல இன்னொரு நல்ல படம் வந்துச்சு, அது என்னன்னா மாநாடு. உங்களுக்காகவே உழைத்து உழைத்து சாவது. எஸ்டிஆர், எஸ் ஜே சூர்யா, யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை நீங்க பாக்கலன்னா பாத்துருங்க. நவம்பர் தீபாவளி மாசம். ஐயோ டைம்ல போகுதா? இந்த நவம்பர் மாசம் மட்டும் இல்ல, இருக்கிற 12 மாசத்துலயும் மோசமான படம் எதுன்னு கேட்டா இந்த படத்தை சொல்லுவாங்க. மொக்க படத்திலேயே முக்கியமான படம்னு கேட்டா இந்த படத்தை சொல்லுவாங்க. அது என்ன படம் அப்படின்னா கண்ணா வாழ்க்கைங்கிறது குழந்தை மாதிரி. ஐயோ இங்க வந்துட்டாரா? பாதி செலவு இவருடைய லிப்ஸ்டிக்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். நான் சொல்லல, அப்படி பேசிக்கிறாங்க. படத்தை பார்த்தா எந்த காலத்து கதை? கீழடியில் இன்னொரு 10 அடி தோண்டிருந்தாங்கன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஓலச்சவடியாக கிடைச்சிருக்கும்.
நான் சொல்லலை. மருமக ரெக்கார்ட மாமனார் பிரேக் பண்ண கதை. மருமக மொக்கப்படம் கொடுத்தாரு, மாமனார் சூற மொக்கப்படம் கொடுத்துட்டாரு. இந்த 2021 மட்டும் ஒரே ஃபேமிலியிலேருந்து 2 பாயாசம் போட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த படத்தை பற்றி படம்னா புலம்பிகிட்டே இருக்கலாம். ஸோ டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதத்தில் இது வரைக்கும் வந்த ஒரே ஒரு நல்ல படம் நம்ம ப்ளூ சட்டை மாறன் செஞ்ச சம்பவம் ஆன்டி இந்தியன். இந்த வருஷம் வந்த லோ பட்ஜெட் படங்கள்லேயே தரமான படம் இந்த ஆன்டி இந்தியன் சொல்லலாம். நாம மூவி ரிவ்யூன்னு பண்ண மொதல் படம், இப்போ வரைக்கும் ஒரே படம் இந்த படம் தான். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இந்த மாதத்தில் மோசமான படம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எதுவும் வரல. அவங்க மோசமான படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருந்தேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகும் 2022 RRR வலிமைன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ண போதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை இந்த வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அடுத்த வருஷம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது இருக்கணும் GPS. இப்ப போறேன், நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.